அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உங்கள் அனைவரையும் மற்றொரு பதிவில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. பெண்களோட சிரிப்பொலி கேட்கக்கூடிய அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி மகிழ்ச்சியாக குடியேறுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகின்றார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ, அங்கு மகாலட்சுமி தானே வந்து குடியேறுவாள் என்பது தான் ஐதீகம். அந்த மகாலட்சுமியை வரவேற்கவும் சரி, நிரந்தரமாக நம்ம தங்க வைக்கவும் சரி, என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலட்சுமி இருக்கக்கூடிய அந்த 10 இடங்கள் எவை அப்படின்னு தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுமங்கலிகள், பூரண கும்பம், மஞ்சள் குங்குமம், திருமணம், சூர்ணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம், இவை அனைத்துமே சரி மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை. தினசரி சரி துளசி மாடத்திற்கு நம்ம விளக்கு ஏற்றி 3 முறை வலம் வந்து அந்த மகாலட்சுமியை வழிபட்டால் ஓடோடி வருவாள் அந்த மகாலட்சுமி நம்ம இல்லம் தேடி. ராமன் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான்னு சொல்லுவாங்க. அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. அதே போல் ஸ்ரீமன் நாராயணனோட பெருமை எங்கெல்லாம் பேசப்படுதோ அந்த இடத்துல, அவரோட பாடல்கள் ஒலிக்கும் அந்த இடத்துல அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுவாள். ஆக இல்லந்தோறும் சரி காலை வேளைகளில் சுப்ரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஒலிப்பது என்பது மிக அவசியமாகும். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவோட அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற ஒரு பெயரும் இருக்குன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கின்றது இந்த நெல்லி மரம். ஆக இந்த நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் என்றும் நிறைந்திருக்கும். எந்தவித ஒரு தீய சக்திகளும் சரி அணுக முடியாது. நெல்லி மரத்து அடியில் சரி கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே நமக்கு கோடி புண்ணியம் தேடி வரும்னு சொல்லுவாங்க. தினசரி நம்ம தீவனம் அளித்தால் செல்வம் பெருகும் நம் இல்லத்தில். பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருக்கின்றான். கோமாதா பூஜை செய்தால் அந்த குபேர பூஜையை செய்வதற்கு சமமாக கருதப்படுகின்றது. வீட்டில் சண்டை சச்சரவு என்றுமே சரி இருக்கவே கூடாது. அமங்கல சொற்கள் பேசவும் கூடாது. எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கின்றதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆக உங்கள் வீட்டில் சரி எப்போதுமே பலவிதமான ஊறுகாய்கள் எந்தவித ஒரு குறைவின்றி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஊறுகாய் குபேரனுக்கு பிரியமானது. எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகின்றார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, சந்தோஷமாக அந்த வீட்டில் என்றும் திருமகள் நிலைத்திருப்பார். வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தண்ணீரும் சரி குங்குமம் சரி வழங்க வேண்டும் சொல்லி ஏற்கனவே கொடுத்த பதிவில் பார்த்துருப்பீங்க. அதை கட்டாயம் அனைவரும் கடைபிடிக்கணும். மஞ்சள் கிழங்கு கொடுக்கறதுல நம்ம பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் சரி பொருளும் சந்தோஷமும் பெருகும்னு சொல்லுவாங்க. எந்த பொருளையும் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. எந்த ஒரு பொருள் நமக்கு வாங்க வேண்டியது இருந்தாலுமே சரி வாங்கணும், இருக்கு, வாங்கணும் தான் சொல்லணும். நம்ம இல்லைன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெண்கள் எந்த குறையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழக்கூடிய அந்த இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். தயிர், அருகம்போல், பசு முதலியவைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் சரி, அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும், கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை நமக்கு வாரி கொடுக்கும். பெண்கள் மூக்குத்தி, வளையல், மெட்டி இவைகள் அணியாமல் வீட்டில் இருக்கக்கூடாது. தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமியோட அம்சம் என்பதால் அதை நம்ம இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அவர்கள் நிழல் சுவாமி படங்கள் மீது படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிடமும் சரி, வயதானவர்களிடமும் சரி, நோயாளிகளிடமும் சரி கோபத்தை காட்டவே கூடாது. அன்னம், உப்பு, நெய் இவைகளை நம்ம கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டும்தான் பரிமாறணும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை கோ மாமிசத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க. பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறவே கூடாது. அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் சொல்லுவாங்க. இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. பகலில் குப்பையை வீட்டில் உள்ள எந்த மூலையிலும் சரி குவித்து வைக்கக்கூடாது. பெண்கள் நெற்றிற்கு குங்குமம் இடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை நாம் உடுத்தக்கூடாது. நகத்தை கிள்ளி வீட்டில் போட்டால் தரித்திரம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. பெண்கள் தலைவிரி கோலத்துடன் காட்சியளிப்பதும் கூடாது. சாம்பிராணி உள்ளிட்ட நறுமண பொருட்களை அடிக்கடி வீட்டில் நம்ம உபயோகிக்க வேண்டும். ஈர துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. பணம், நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட கண்ட இடத்தில் நாம் வைக்கக்கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடவே கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கவும் கூடாது. சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலையை நாம் போடவே கூடாது. பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் போடக்கூடாது. அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது.
விளக்கு ஏற்றிய பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இவற்றை பிறருக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தவும் கூடாது. கோலமிட்ட வீட்டில் என்றும் திருமகள் நிலைத்திருப்பார். வீட்டு வாசலில் கோலம் விடுவது அவசியம். ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து வாங்க வேண்டும் அல்லது கீழே இறங்கிதான் வாங்க வேண்டும். தைரியமாக தர்மம் செய்பவருடைய வீட்டிற்குள் மகாலட்சுமி பொன்மழை பொழிவாள். லக்ஷ்மி தேவி நம் வீடு தேடி ஓடி வந்து நிரந்தரமாக தங்கிவிடுவாள். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.